வணக்கம், என் பெயர் பிரபு தாமணி. ஒய்எம்சி சிறார் நகர் மேல்நிலைப் பள்ளி கொட்டிவாக்கத்தில் வேதியியல் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். இன்றைக்கி நம்ம வேதியியல் பன்னெண்டாம் வகுப்பில் அலகு ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். அலகு ஒன்று உலோகவியல். உலோகவியல் பற்றி நம்ம பதினோராம் வகுப்பில் வந்து ஆவர்த்தன வகைப்பாட்டில் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருப்போம். அதாவது உலோகங்கள் வந்து எவ்வாறு தாதுக்கள்லேருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் உலோகவியல். ஸோ இதில் வந்து நம்ம கொஞ்சம் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெப்ப இயக்கவியல் கொள்கை மற்றும் கட்டில ஆற்றல், அதை வச்சு நம்ம எப்படி அதை எளிதாக பிரித்தெடுக்கலாம் மற்றும் அதை எந்த உலோகத்தை கொண்டு அதை உடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இதில் பார்க்கலாம். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இதில் பார்க்க போகிறோம். கவனியம், உலோகவியலில் வந்து உலோகத்தை அதோட தாதுலேருந்து பிரித்தெடுக்கிறது அப்படின்னு நான் சொன்னேன். நான் ஃபஸ்ட்டு நம்ம பண்படாத உலோகம், அதாவது தாது நிலையில் இருக்கக்கூடியதை வந்து முதல்ல தேவையில்லாதெல்லாம் நம்ம பிரிச்செடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதை அடர்பித்தல்னு சொல்லுவோம். தேவையில்லாத கல் மண் மாசெல்லாம் நம்ம நீக்கினதுக்கப்புறம் எடுத்து அதை வந்து நம்ம அடர்பித்தல். இன்னும் நிறையா முறைகள்லாம் இருக்குது. அதாவது ஒவ்வொரு தாதுக்கு ஏற்றாப்புல அடர்பித்தல் முறை என்ன செய்யுது, மாறுபடுது. அதுக்கேற்றாப்புல நம்ம மாற்றி மாற்றி அடர்பித்தல் முறையை நம்ம பண்ணுறோம். அடுத்து அதில் இருக்கக்கூடிய உலோகம் எந்த சேர்மமாக இருக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து காற்றில்லா சூழலில் வறுத்தல், காற்றுள்ள சூழலில் வறுத்தல் அப்படிங்கிற முறையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். பண்ணி கடைசியாக நம்ம வந்து உலோக ஆக்சைடை கொண்டாந்துடுறோம். உலோக ஆக்சைடாக கொண்டாடுறோம். உலோக ஆக்சைடில் அந்த உலோகமானது ஒரு குறிப்பிட்ட ஆக்சிஜனேட்டர் நிலையில தான் செய்யுது இருக்கு. ஸோ இப்போ எம் எக்ஸ்பிரஸ் இருக்கிறத வந்து எம் என்ன செய்யணும் நம்ம மாற்றோம். அதாவது எலக்ட்ரான்களை கொடுத்து அதை ஒடுக்கமடைய செய்து சுத்தமான உலோகத்தை என்ன செய்யலாம் நம்ம பெறலாம். ஸோ அந்த மாதிரி உலோகத்தை பெற்ற பின்பு தூய்மை ஆக்குதல், நான் திரும்பவும் என்ன செய்யறாங்க நம்ம தூய்மையாக்குறதுக்கு சில முறைகள்லாம் இருக்கு. அந்த முறைகள்லாம் நம்ம இதில் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். நானீங்க முதல்ல தாதுனா என்ன, தாதுன்னு நான் சொன்னேன் உலோகத்தை வந்து அதோட தாதுலேருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு நம்ம சொன்னேன். நான் ஒரு சில உயர் தொழில்நுட்ப முறையில் நம்ம அந்த தாதுக்கள்லேருந்து உலோகங்களை பிரிச்செடுக்கிற முறை அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உலோக சேர்மத்துக்கு ஏற்றாப்புல மாறிக்கிட்டே வருது. தாதுனா என்ன, கனிமம்னா என்ன? நீங்கள் பூமியிலிருந்து வெட்டி எடுக்கப்படுகிற எல்லா சேர்மங்களும் கனிமம்னு சொல்லுவோம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான கனிமங்கள் கிடைக்கிறது. எல்லா கனிமங்கள்லையும் ஓரளவுக்கு எல்லா வித சேர்மங்களும், அதாவது உலோக சேர்மங்களும் காணப்படுகிறது. ஆனால் இப்போ நம்ம உதாரணத்துக்கு அலுமினியம் நமக்கு வேணும் அப்படின்னா அலுமினியம் எல்லாத்துலையும் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஆனால் எதில் அதிகமான, எந்த கனிமத்தில் அதிகமான அலுமினியம் தாது காணப்படுகிறதோ அதை எடுத்து தான் நம்ம பிரிச்செடுக்க முடியும். ஏன்னா பொருளாதார ரீதியாக அதுதான் நஷ்டம் இல்லாமல், அதாவது நிறையா கிடைக்கும். இப்போ கம்மியான அலுமினியம் இருக்க கனிமத்தை எடுக்கிறத விட அதிகமான அலுமினியம் இருக்க கனிமத்தை எடுக்கிறது தான் நல்லது, இல்லை? ஸோ இப்போ அலுமினியம் வந்து ஒரு குறிப்பிட்ட கனிமத்தில் அதிகமாக காணப்பட்டால் அந்த கனிமத்தை அலுமினியத்தின் தாது எனலாம். ஸோ அப்போ வெட்டி எடுக்கிறது எல்லாமே என்னதான், கனிமம் தான். ஒரு குறிப்பிட்ட உலோகமானது அல்லது ஒரு குறிப்பிட்ட தனிமமானது பொருளாதார ரீதியாக பிரித்தெடுக்கக்கூடிய வகையில் அது காணப்பட்டால் அந்த அந்த கனிமத்தை அந்த தனிமத்தின் தாது எனலாம். இப்போ அலுமினியம் வந்து நம்ம இந்த கனிமத்திலேருந்து பிரித்தெடுக்கிறோம், அதிகமான அலுமினியம் இந்த கனிமத்தில் காணப்படுது அப்படின்னா இதுக்கு ஒரு பேர் வச்சிடறாங்க, பாக்சைட். அந்த அதில் இருக்கக்கூடிய தனிமங்களை பொறுத்து அதுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஸோ தாதுக்கள். ஸோ இப்போ நம்ம ஒரு தனிமத்தை நம்ம பிரிச்செடுக்கணும், ஒரு உலோகத்தை நம்ம பிரிச்செடுக்கணும் அப்படின்னா அந்த தாது எடுத்து இப்போ நம்ம அந்த உலோகவியல் செய்முறைகள்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோம். சரி, இப்போ இதில் அடர்பித்தல் நான் சொன்னேன். நான் முத முத நம்ம பண்ண போகிறது அடர்பித்தல். அடர்பித்தல்னா தேவையில்லாத கல் மண் மாசெல்லாம் பிரிச்செடுக்கிறது. நீங்க ஏற்கனவே நம்ம ஆவர்த்தன வகைப்பாட்டில் பன்னோராம் வகுப்பில் பார்த்துருக்கோம், மந்தவாய்களை தவிர அனைத்து தனிமங்களும் நிலைப்புத்தன்மையற்றது. அப்போ அது எப்படி இயற்கையாகவே காணப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா சேர்மங்களாக காணப்படுகிறது, வேறு எதாவது சேர்ந்து சேர்மங்களாக காணப்படுகிறது. இப்போ நம்ம அந்த உலோகவியலில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா
உலோகங்களை பிரிச்செடுக்கிறதுல உலோகங்கள் வந்து ஏதாவது ஒரு சேர்மங்களாக தான் காணப்படுகிறது. என்னென்ன சேர்மங்களாக காணப்படலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலோக ஆக்சைடாக காணப்படலாம், உலோக ஆக்சைடாக காணப்படலாம், உலோக கார்பனேட்டாக காணப்படலாம், உலோக சல்ஃபைடாக காணப்படலாம், ஹாலைடாக காணப்படலாம். ஸோ நம்ம பிரித்தெடுக்கக்கூடிய உலோகமானது இந்த மாதிரியான சேர்மங்களாக காணப்படுகிறது. ஸோ ஒவ்வொரு அதாவது உலோக சேர்மத்துக்கும் ஏத்தாப்புல அடர்பித்தல் எல்லா முறைகளும் என்ன செஞ்சுக்கிட்டே வருது, மாறிக்கிட்டே வருது. சரி, இப்போ இந்த உலோக சேர்மங்கள் அதுதான் தாதில் இருக்கு. ஒரு சில உலோகங்கள் மட்டும் வினைத்திறன் மிக குறைவாக இருப்பதினால் அது தனியாகவே என்ன செய்யுது, காணப்படுகிறது. அந்த தனியாக காணப்படுறது பார்த்தீங்கன்னா மேக்சிமம் அது காஸ்ட்லியான உலோகங்களாக தான் இருக்கும். தங்கம், வெள்ளி, பிளாட்டினம் இதெல்லாம் வந்து தனித்த நிலையிலேயே பெரும்பாலும் காணப்படுகிறது. ஆனால் ஒரு சில இடத்துல மட்டும் அது சேர்மங்களாகவும் என்ன செய்யுது, அது காணப்படுகிறது. அதை பிரிச்செடுக்கிறதுங்கிறது ரொம்ப எளிது தான், ஏன்னா சேர்மங்களாக இல்லாதனால. ஸோ அப்போ மேக்சிமமான அதிகபட்ச உலோகங்கள் எல்லாமே சேர்மமாக சேர்ந்த நிலையிலேயே காணப்படுகிறது. ஸோ இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான கனிமங்கள் தாதுக்கள் என்ன செய்யுது, கிடைக்கிறது. நமக்கு எது எந்த தனிமம் எந்த கனிமத்தில் அதிகமாக காணப்படுகிறோம் அதை எடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், பிடிக்க போகிறோம். ஸோ இப்போ தாதுக்கள்லாம் என்ன, கனிமங்கள்லாம் என்ன அப்படிங்கிறது நமக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தாது கனிமம் வேறுபடுத்து அப்படின்ற ஒரு கேள்வி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தாதுனா என்ன, கனிமம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, இப்போ நம்ம அந்த டேப்லெட் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில குறிப்பிட்ட தனிமத்திற்கான தாதுக்கள் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. அலுமினியம் நான் பாக்சைடு உதாரணம் சொன்னேன்ல. ஸோ அது போல் இரும்புக்கு, காப்பருக்கு, இப்படி துத்தநாகத்துக்கு, இப்படி ஒவ்வொருதுக்கும் இப்போ வெள்ளிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிளான் சில்வர், அப்படி ஒரு சில பேர்லாம் என்ன செஞ்சு, காரியத்துக்கு வந்து கலீனா. ஸோ அந்த மாதிரி அதோட தாதுகள் பெயர்கள்லாம் என்ன செஞ்சுருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து சரியான விரைவை தேர்ந்தெடுத்துல வரலாம். ஓகே, உலோகவியல் முறைகளில் நான் என்ன சொன்னேன், நிறைய படிநிலைகள் நான் சொன்னேன். நான் இந்த படிநிலைகளை மொத்தம் மூணாக என்ன செய்கிறோம், நம்ம பிரிக்கிறோம். அடர்ப்பித்தல், பண்படாத உலோகத்தை பிரித்தெடுத்தல், பண்படாத உலோகத்தை தூய்மையாக்குதல். சி அடர்ப்பித்தல்லே நிறையா வகைகள் இருக்குன்னு சொன்னேன் நான். பண்படாத உலோகத்தை பிரித்தெடுத்தலையும் நிறைய முறைகள் வகைகள்லாம் என்ன செய்யுது இருக்கு. தூய்மைப்படுத்துதல்லையும் ஒரு சில முறைகள்லாம் என்ன செய்யுது, காணப்படுகிறது. அதை நம்ம என்ன செய்ய போகிறப்ப பார்க்க போகிறோம். அடர்ப்பித்தல், அடர்ப்பித்தல்ல பார்த்தீங்கன்னா மெயினாக நிறையா மண், பாறை பொருட்கள், மாசுக்கள். இப்போ அலுமினியம் தாது எடுத்து நம்ம பிரித்து எடுக்கிறோம் அப்படின்னா அலுமினியம் மட்டும்தான் நமக்கு வேணும். அலுமினியம் தவிர மற்ற எல்லா உலோகங்களுமே அதோட மாசுகள்லாம் நம்ம சொல்லுவோம். ஈவன் அதில் தங்கம் இருந்தாலுமே அதன் மாசுன்னு அந்த இடத்துல சொல்லுவோம். ஏன்னா நமக்கு தேவையானது அங்கே என்னது, அலுமினியம். ரைட்டா? ஸோ அப்போ அடர்ப்பித்தலில் வந்து, தாதுகளை அடர்ப்பித்தலில் வந்து தேவையில்லாத மண், தேவையில்லாத தனிமங்கள், மாசுக்கள் எல்லாம் நீக்கப்படுகிறது. இதில் ஒரு முத முறை என்ன பார்த்தீங்கன்னா புவியீர்ப்பு முறை அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஓடும் நீரில் கழுவுதல். புவியீர்ப்பு முறை அப்படின்னா கனமான தாதுக்கள் வந்து கழுவும்போது, நீரில் கழுவும்போது கீழே செட்டில் ஆயிடும், படிஞ்சிடும். ஸோ இது புவியீர்ப்பு முறைன்னு நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். இந்த நெல் தூற்றும்போது, அதாவது காற்று லைட்டாக அடிக்கும்போது நெல்லை தூற்றும்போது உள்ள அரிசி இல்லாத நெல்லெல்லாம் தள்ளி போய் விடும், வெயிட் கம்மியாக இருக்கனால. ஸோ புவியீர்ப்பு விசை அதில் குறைவாக காணப்படுகிறதுனால பறந்து போய் தனியாக விடும். ஸோ அதுபோல் இங்கே நம்ம அப்படி தூற்றுறதெல்லாம் பயன்படுத்த போகிறதில்ல. ஆனால் இந்த புவியீர்ப்பு முறையில் வந்து ஓடும் நீரில் கழுவுதலும் இதில் என்ன செய்கிறாங்க, அதுவும் புவியீர்ப்பு முறை தான். நல்லா ஃபாஸ்ட்டாக தண்ணி வச்சு அடிக்கும்போது லேசான தாதுகள் எல்லாமே அடித்து செல்லப்படுகிறது. ஸோ அப்போ பொதுவாக இந்த புவியீர்ப்பு முறை வந்து கனமான உலோகங்கள் இருக்கக்கூடிய தாதுகள் மட்டுமே அடர்ப்பிக்க பயன்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஹெமடைட், இரும்போட தாது பேர். வெள்ளியக்கல், இதெல்லாம் வந்து இது வந்து டின்னுக்குரிய தாது பேர். ஸோ தங்கம், இதெல்லாம் வந்து இந்த புவியீர்ப்பு முறையில் என்ன செய்யலாம், நம்ம பிரிச்செடுக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். இதை வந்து அந்த ஓடும் நீரில் கழுவுதல் புவியீர்ப்பு முறையில் பண்ணுறது வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதை நல்லா தூளாக்கிக்கிறோம். தூளாக்கிக்கிற போது லேசான பாறை போன்ற இதெல்லாம் வந்து மிதக்கக்கூடிய பொருட்கள்லாம் வந்து சில மிதக்கக்கூடிய தூசுகள்லாம் ஈஸியாக அதில் பிரிஞ்சு வெளியே தனியாக வந்துடும். ஓகே, இது வந்து இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், அடர்ப்பித்தல் பார்த்துட்ருக்கோம். அடர்ப்பித்தல் புவியீர்ப்பு முறை மூலமாக அடர்ப்பித்தல் பார்த்தோம். அடுத்து நுரை மிதப்பு முறை.
இப்ப புயிர்ப்பு முறையில் அடர்ப்பித்தல் வந்து நம்ம எந்தெந்த வகையான தாதுகளுக்கு அப்படிங்கறத நம்ம இப்ப பார்த்தோம். இப்ப இந்த அடுத்து பார்க்க போறது நுரை மிதப்பு முறை. நுரை மிதப்பு முறை, நுரை மிதப்பு முறை அப்படிங்கிற அடர்ப்பித்தல் முறை வந்து சல்பைடு தாதுக்களுக்கு. எது சல்பைடு? கவனிங்க, இந்த உலோக ஆக்சைடுகள், கார்பனேட்டுகள், அதாவது சல்பைடு தாது சொன்னேன், சல்பேட் தாதுகளும் இருக்கு, சல்பேட் வேற சல்பைடு வேறன்னு தெரியும். ஸோ சல்பைடு தாதுகளை மட்டும் அடர்ப்பிக்க இம்முறை என்ன செய்யுது, பயன்படுத்தப்படுகிறது. ஸோ ஒரு சில தனிமங்கள் சல்பைடுகளாக காணப்படுகிறது. ஸோ இந்த புயிர்ப்பு முறை, இந்த நுரை மிதப்பு முறை பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் இல்லை, இதில் வந்து தண்ணியையும் நுரைக்கக்கூடிய எண்ணெய்கள், அதாவது பைன் எண்ணெய் அல்லது யூக்கலிப்டஸ் எண்ணெய், அதெல்லாம் சேர்த்து நல்லா உள்ள காற்றை ஊதணும் அப்படின்னா நுரைக்கும். நுரைச்சி வெளியே வரும்போது அந்த தாதுக்கள்லாம் அந்த நுரையில அப்படியே படிஞ்சு மேலே வரும். அந்த நுரையெல்லாம் தனியாக நம்ம பிரித்து எடுத்து கலெக்ட் பண்ணி நுரையை நீக்கணும் அப்படின்னா நமக்கு தாது என்ன செய்யும், கிடைக்கும். இதுதான் சிம்பிளான முறை தான். பட் ஆனால் இது வந்து சல்பைடு தாதுகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. சோடியம் ஈத்தைல் சாண்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை சேகரிப்பானாக பயன்படுத்தலாம். இது என்ன செய்யும் அப்படின்னா ஈஸியாக அந்த நுரை மேலே கொண்டாந்து தனியாக பிரிச்செடுக்கிறதுக்கு இது வழிவகை செய்யும். சோடியம் ஈத்தைல் சாண்டேட் அப்படிங்கிறப்ப இது சூஸில், அதாவது சரியான விலையை தேர்ந்தெடுத்ததில் வரலாம். சரி, இப்போ சல்பைடு தாதுக்கு நான் சொன்னேன்னா வேற ஒரு சல்பைடு சேர்மம் வந்து மாசு உள்ளே இருக்குன்னு வைங்களேன், அதுவும் சேர்ந்து நுரையோட சேர்ந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ இதை தவிர்க்கிறதுக்காக சோடியம் சயனைடு பயன்படுத்துறோம். சோடியம் சயனைடு பயன்படுத்தும் போது நமக்கு தேவையில்லாத அந்த சல்பைடோட அது வினை புரிந்து அது தனியாக ஒரு அணைவு சேர்மத்தை உருவாக்கி பிரிச்சிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் சயனைடு நம்ம பயன்படுத்தும் போது சல்ஃபைடு தாதுல கலீனால, கலீனா வந்து லெட் சல்ஃபைடு, கலீனா ஆக்சுவலாக என்னது காரிய சல்ஃபைடு. ஸோ காரிய சல்ஃபைடு இதில் வந்து குறைக்கும் காரணின்னு சொல்லுவோம், இது பேர் இந்த சோடியம் சயனைடு பேரை குறைக்கும் காரணம்னா தேவையில்லாதது வந்து அது என்ன செஞ்சுக்கிறோம், எடுத்துக்கிறோம். இப்போ லெட் சல்ஃபைடுங்கிறது ஒரு மாசாக தான் இதில் என்ன செய்யும், மாசு மாசுவாக தான் இதில் இருக்கும். ஸோ இது வந்து சோடியம் சயனைடு சேர்ந்து ஒரு அணைவு சேர்மத்தை உருவாக்கி அது தனியான செஞ்சிடும், பிரிச்செடுத்துறோம். ஸோ அப்போ நமக்கு வேணுங்கிற தாதுவை பிரிச்செடுக்கிறதுல இது என்ன செய்யாது, இது டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ நுரை மிதப்பு முறை இது வந்து கேள்வியில் கேட்கும்போது 3 மார்க்லேயோ அல்லது 2 மார்க்லேயோ கேட்கறக்கு வாய்ப்பு இருக்கு. படத்தையும் நம்ம என்ன செய்யணும், இதில் போடணும். அடுத்து வேதி கழுவுதல். வேதி கழுவுதல், வேதி கழுவுதல்னா ஒரு வேதிப்பொருளை வச்சு நம்ம அதை அலசும்போது தேவையில்லாத மாசோ அல்லது தேவையான தாதுவோ நம்ம சேர்க்கிற அந்த வேதிப்பொருளை கரைஞ்சு தனியாக நீர்ம நிலையில் வெளியே வந்துடும். இது ரொம்ப எளிதாக இருக்கும் நமக்கு. இப்போ உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு தங்கம் பிரித்தெடுத்தல்லையோ அல்லது வெள்ளி பிரித்தெடுத்தல்லையோ நம்ம ஒரு குறிப்பிட்ட வேதிப்பொருளை நம்ம பயன்படுத்தும் போது அது அந்த தங்கம் அல்லது வெள்ளியை வந்து அணைவு சேர்மமாக மாற்றி நீர்ம நிலைக்கு கொண்டாந்து நின்றோம். அப்போ நம்ம அந்த நீர்மத்தை மட்டும் வடிகட்டி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான வெள்ளியோ அல்லது தங்கமோ அதில் என்ன செய்யும், இதில் இருக்கும். ஸோ இது வந்து தாதுவின் கரை திறன் பொறுத்தது, கரையும் தன்மையை பொறுத்தது. ஸோ இம்முறையில் வந்து நல்லா தூள், தாதுவை தூள் பண்ணி அதில் நம்ம எடுத்துக்கிற அந்த வேதிப்பொருள், அதாவது கரைப்பானில் கரைச்சி கரையாதவரெல்லாம் நீக்கிடும். ஏன்னா கரையிற பொருள் தான் நமக்கு தேவையில்லை. ஸோ அந்த கரையாதெல்லாம் நீக்கி நம்ம ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், அந்த நீர்மலையில் பிரித்து எடுத்து அதுக்கப்புறம் ஒரு சில வேதி செயல்முறைகள் மூலமாக அதில் கரைஞ்சிருக்கக்கூடிய தாதுவை என்ன செஞ்சிடலாம், பிரித்து எடுத்துடலாம். அடுத்து சயனைடு வேதி கழுவுதல். இந்த வேதி கழுவுதல்ல சயனைடு வேதிப்பொருளை வச்சு பிரித்து எடுக்கிறது. நான் சொன்னேன் தங்கம், இப்போ தங்கத்தை வந்து தங்க தாதுவை வந்து இந்த சயனைடு சோடியம் சயனைடு ஏதோ ஒரு சயனைடு வேதிப்பொருளை போட்டோம் அப்படின்னா ஒரு சயனைடு, அதாவது தங்கம் சயனைடு சேர்ந்த ஒரு அணைவு சேர்மத்தை உருவாக்கி நீர்ம நிலைக்கு மாறிடும். டை சயனைடோ ஆரம் அப்படிங்கிற ஒரு அணைவு சேர்மத்தை உருவாக்கி அது நீர்ம நிலைக்கு வந்துடும். அந்த நீர்ம சயனைடு கரைசல், அதாவது தங்கம் கரைந்த சயனைடு கரைசலை வடிகட்டி எடுத்து அதை நம்ம என்ன செஞ்சிடலாம், பிரித்து எடுத்துடலாம். அடுத்து அமோனியா வேதி கழுவுதல். நிக்கல், காப்பர், கோபால்ட் அப்படிங்கிற தனிமங்கள் எல்லாம் நம்ம அமோனியாவோட சேர்த்து கரைக்கும் போது அது ஒரு அணைவு சேர்மத்தை உருவாக்குகிறது. இந்த அமோனியம் எக்ஸாமைன் நிக்கல், எக்ஸாமைன் நிக்கல், டெட்ரா அமைன் காப்பர் அப்படி போன்ற வேதி, அதாவது அணைவு சேர்மங்களை உருவாக்கி நீர்ம நிலைக்கு மாறிடுது.
ஸோ இது ஈஸியாக நம்ம தனியாக பிரித்து எடுத்து அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய நிக்கலோ அல்லது காப்பரோ அல்லது கோபால்ட்டோ பிரித்து எடுக்கலாம். அடுத்து கார வேதி கழுவுதல், காரங்களோட இது வந்து காரத்தில் கரையக்கூடிய ஒரு தாதுவாக இருக்க வேண்டும். ஸோ எடுத்துக்காட்டா இங்கே பார்த்தோம்னா அலுமினியத்தோட முக்கியமான தாது பாக்சைட்னு நான் ஏற்கனவே சொன்னேன். சோடியம் ஹைட்ராக்சைடை போட்டு கரைச்சோம் அப்படின்னா சோடியம் கார்பனேட் கரைசலும் சேர்த்து, சோடியம் ஹைட்ராக்சைடு மட்டும் இல்லை சோடியம் கார்பனேட் கரைசலும் சேர்த்து போட்டு கரைக்கும் போது சோடியம் மெட்டா அலுமினேட் அப்படிங்கிற ஒரு அணைவு சேர்மம் உருவாகும். இது வந்து நீர்மனைக்கு போயிடுது. அப்போ பாக்சைட் தாதுல இருக்கக்கூடிய அலுமினியம் எல்லாமே சோடியம் மெட்டா அலுமினேட்டாக மாற்றப்படுகிறது. அதுவும் நீர்ம நிலையில இருக்கிறனால ஈஸியாக நம்ம வடிகட்டி என்ன செஞ்சிடலாம், எடுத்து அதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய அலுமினியத்தை பிரித்து எடுத்து விடலாம். ஸோ இது வந்து கார வேதிகள், ஏன்னா கார வேதி பொருள்களை வச்சு நம்ம இதை பிரித்து எடுக்கிறோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது அமில வேதி கழுவுதல். இந்த அடர்ப்பித்தல்லையே வந்து அமில வேதி கழுவுதல் பார்க்கும்போது இது இதில் வந்து நம்ம அமிலத்தை பயன்படுத்துகிறோம். தாது கரைச்சி எடுக்கிறதுக்கு அமிலத்தை பயன்படுத்துகிறோம். இங்கே வந்து கந்தக அமிலத்தை பயன்படுத்த போகிறோம். கந்தக அமிலத்தை பயன்படுத்த போகிறோம். ஸோ இது வந்து எது எந்த வகையான தாதுகளுக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா சல்ஃபைடு தாதுகளுக்கு, லெட் சல்ஃபைடு இந்த மாதிரியான சல்ஃபைடு தாதுகளுக்கு என்ன செய்கிறோம் பயன்படுத்துகிறோம், ஜிங்க் சல்ஃபைடு இதெல்லாம். ஸோ இந்த கந்தக அமிலத்தை நம்ம பயன்படுத்தும் போது இது கரைஞ்சு லெட் சல்ஃபேட்டாக மாற்றுகிறது, எஸ்ஓ ஃபோராக மாற்றும், ஜிங்க் சல்ஃபேட்டாக மாற்றும். இப்படி கரைச்சி நம்ம எடுக்கும்போது ஈஸியாக நம்ம என்ன செஞ்சிடலாம், அந்த மாசோடு இருக்கக்கூடிய தாதுக்களை வந்து இந்த அமிலமானது பிரித்து தனியாக கரைச்சி கரைசலுக்கு என்ன செஞ்சுருக்கு கொண்டாந்துருது. அந்த கரைசலுக்கு வந்த அந்த இதை வந்து நம்ம தனியாக எடுத்து பிரிச்சிடலாம். ஈஸியாக தாது என்ன செஞ்சிடலாம், கரையக்கூடிய இதாக என்ன செஞ்சிடலாம், பிரிச்சிடலாம். இப்போ எல்லாம் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், அடர்ப்பித்தல் பார்த்துட்ருக்கோம். அடுத்த அடர்ப்பித்தலில் வந்து காந்த பிரிப்பு முறை, ஃபெரோ காந்தத்தன்மையுடைய தாதுக்கள். அதான் கவனிங்க, ரெண்டு ரோலர் இருக்கும், ஒரு ரோலர் வந்து காந்தத்தன்மை இருக்கும், அதுக்கு மேக்னெட் இருக்கும், இதில் ஒரு கன்வேயர் பெல்ட் மாதிரி ஓடும், இதில் வந்து தூளாக்கப்பட்ட தாதுகள்லாம் போடுவோம். ஸோ இதில் வந்து காந்தத்தன்மை இருக்கிறதுனால இதில் ஒட்டி பக்கத்துலேயே விடுவோம், காந்தத்தன்மை உள்ளதெல்லாம் தள்ளி போய் விடுவோம். சிம்பிளான இதுதான் மெத்தட் தான். ஸோ இது வந்து காந்தத்தன்மை உள்ள தாதுக்களுக்கு மட்டும் பயன்படுத்துகிறோம். இன்ஃப்ராமைட் வெள்ளியக்கல் தாது இதெல்லாம் வந்து காந்தத்தன்மை காந்தத்தில் ஒட்டும் ஈஸியாக. ஸோ அதனால் இந்த மாதிரியான தாதுக்களை, இதே போல் குரோமைட்டு பைரோலுசைட்டு போன்ற காந்த பண்புடைய தாதுக்களையும் என்ன செஞ்சிடலாம், இதில் பிரிச்செடுக்கலாம். ஸோ காந்தத்தன்மையுடைய தாதுக்கள் நம்ம புவியீர்ப்பு முறை ஒடுக்குதல் கிட்டத்தட்ட அது மாதிரி தான், பட் ஆனால் இங்கே காந்தத்தை பயன்படுத்துகிறோம். அங்கே வந்து புவியீர்ப்பு தன்மையை பயன்படுத்துகிறோம், இங்கே காந்தத்தை என்ன செய்கிறோம் நம்ம பயன்படுத்துகிறோம். சரி, இப்போ நம்ம அடர்ப்பித்தல் முடிச்சிட்டோம். அடர்ப்பித்தலுக்கு அடுத்து நான் என்ன சொன்னேன், தாதுவை அடர்ப்பித்து தாதுக்கு ஏத்தாப்பில் நம்ம அதை வந்து உலோக ஆக்சைடாக மாற்றணும்னு சொன்னேன். மூணு ஸ்டெப் மெயினாக சொன்னேன் நான், அடர்ப்பித்தல், உலோக ஆக்சைடாக மாற்றுதல், அப்புறம் இந்த ஆக்சைடை வந்து தூய்மையான உலோகமாக மாற்றி அதை தூய்மைப்படுத்துகிறோம். இந்த ஆக்சைடை ஒடுக்கி, அதாவது உலோகத்தை ஒடுக்கி அதை வந்து தூய்மைப்படுத்துதல் பண்ண முடியுது தான். ஸோ இப்போ அடர்ப்பித்தல் முடிச்சிட்டோம். உலோக ஆக்சைடாக மாற்றுதல், உலோக ஆக்சைடாக மாற்றுதலில் வந்து நிறைய முறைகள் நம்ம என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். ஸோ உலோக ஆக்சைடாக மாற்றுதல் வந்து முதல்ல வந்து காற்றை செலுத்தி, அதாவது ஆக்சிஜன் இருக்கக்கூடிய காற்றை செலுத்தி நம்ம அதை ஆக்சைடாக என்ன செய்யலாம், ஆர்டிஃபிஷியலாக நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ லெட் சல்ஃபைடே எடுத்துக்கலையுமே, லெட் சல்ஃபைடில் வந்து ஆக்சிஜனை போட்டு நம்ம நல்லா ஹீட் பண்ணும்போது லெட் ஆக்சைடு என்ன செய்யுது, லெட் ஆக்சைடு என்ன செய்யுது, உருவாகிறது. ஸோ அதே மாதிரி ஜிங்க் சல்ஃபைடும் அதே மாதிரி தான், காப்பர் சல்ஃபைடும் அதே போல தான். சல்ஃபைடு தாதுக்களை மெயினாக நம்ம இந்த ஆக்சிஜனை செலுத்தி அல்லது காற்றை செலுத்தி தகுந்த உலைகளை வச்சு, இதெல்லாம் வந்து சாதாரணமாக இல்லை, ஒரு அதுக்குன்னு பிரத்யேகமாக செய்யப்பட்ட உலைகள், அணுவுல மாதிரி இது ஒரு உலை, உலையில வச்சு நம்ம என்ன செய்யறோம், இதை பண்ணும்போது ஆக்சைடாக எளிதாக மாறுகிறது. அடுத்த ஸ்டெப் உடனே ஈஸி தான் நமக்கு, ஆக்சைடை வந்து திரும்பி ஒடுக்கி உலகத்தை பெறலாம், அதுக்கப்புறம் தூய்மைப்படுத்தல் பெறலாம். ஸோ இப்போ ஆக்சைடாக மாறுதல், இந்த மாதிரி நம்ம காற்றை செலுத்தி ஆக்சைடாக மாற்றும் போதே தேவையான உலோகமும் ஆக்சைடாக மாறுகிறது, தேவையற்ற மாசுக்களும், மாசுக்கள் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஆர்சனிக், பாஸ்பரஸ்,
அப்புறம் சல்ஃபர், இதெல்லாம் வந்து மெயினா எல்லா இதுலயுமே இந்த மாசுக்கள் இருக்கும். ஆர்சனிக் வந்து ஆக்சிஜனோட வினை புரிந்து ஆர்சனிக் ஆக்சைடாகவோ அல்லது சல்ஃபர் வந்து சல்ஃபர் டை ஆக்சைடாகவோ பாஸ்பரஸ் பாஸ்பரஸ் பென்டாக்சைடாகவோ மாறி வெளியே போயிருது. இதெல்லாம் வந்து கேஸா மாறி அதாவது வாயு நிலையில மாறி ஈஸியான செஞ்சிருது பிரிஞ்சு போயிருது. ஸோ அப்ப உலோகத்தை ஆக்சைடாக மாற்றும் போது அது தேவையில்லாத மாசுக்கள் என்ன செஞ்சிருது, ஈஸியா ஆக்சைடாக மாறி வெளியில போயிருது. அடுத்து இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே அடர்ப்பித்தலுக்கு அடுத்து உலோக ஆக்சைடாக மாற்றுதல்ல காற்றை செலுத்தி ஆக்சைடாக மாற்றுதல் பார்த்தோம். காற்றை உள்ள அனுப்பி அதாவது ஆக்சிஜன் இருக்கக்கூடிய காற்றை அனுப்பி நம்ம மாற்றோம். அடுத்து காற்றிலா சூழலில் வருத்தல், இதுவும் வருத்தல் தான். இது காற்றுள்ள சூழலில் வருத்தல் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது. இப்ப அடுத்து பார்க்க போறது காற்றிலா சூழலில் வருத்தல். வருத்தல்னா என்ன ஆக்சுவலா அப்படின்னு பார்த்தோம்னா காற்றுல இருக்கக்கூடிய ஆக்சிஜனோடு வினைப்பட்டு அதோட ஆக்சைடு உருவாகுதல் தான் வருத்தல் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். காற்றில்லா சூழலில் வருத்தல். ஸோ அப்ப காற்றே அனுப்பாம வெறும் தாதுவை போட்டு வரு ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இப்ப இதனால என்ன பயன், இதுலயுமே ஆக்சைடு உருவாகிறது. எப்படி உருவாகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காற்றில்லா சூழலில் வருத்தல் ஆனது அது ஒரு குறிப்பிட்ட உலோக சேர்மங்களுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. உதாரணத்துக்கு கார்பனேட் தாதுக்களை நம்ம என்ன செய்யலாம், அந்த காற்றில்லா சூழலில் வருத்தலுக்கு பயன்படுத்தலாம். ஏன் அப்படின்னா அதுலயே ஆக்சிஜன் இருக்கு. லெட் கார்பனேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது நம்ம காற்றில்லாத சூழ்நிலை வரக்கும் போது லெட் ஆக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் வெளியே பிரிஞ்சிருது ஈஸியாக அதுலேயே வந்து. ஸோ இதை வந்து நம்ம காற்றை செலுத்தி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி கார்பனேட் தாது பிரத்யேகமாக நம்ம காற்றில்லா சூழலில் வரக்கும் போது அதில் இருக்கக்கூடிய தாதுக்கள் எல்லாமே வந்து ஆக்சைடாக மாறிடுது. இதே மாதிரி ஜிங்க் கார்பனேட், ஜிங்க் ஒரு தாதும் ஜிங்க் கார்பனேட்டாக கிடைக்கிறது. அதே மாதிரி மெக்னீசியம் கார்பனேட்டும் அதே மாதிரி தான். ஸோ படிக நீரை கொண்டுள்ள தாதுக்களில் நீரானது நீராவியாக வெளியேறுகிறது. இது போக நீர் மூலக்கூறுலாம் அந்த தாதுக்கள் இருக்கும், அந்த நீர் மூலக்கூறும் என்ன செஞ்சிருது அதுல காற்றில்லா சூழலில் வரக்கும் போது நீராவியாக வெளியேறதுக்கான வாய்ப்புகள் நிறைய என்ன செய்யுது இருக்கு. ஸோ அப்ப இந்த மாதிரியான தாதுக்கள்ல வந்து நீரேற்றம் பெற்ற தாதுக்களும் நிறைய என்ன செய்யுது காணப்படுகிறது. ஸோ காற்றில்லா சூழலில் வருத்தல். இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், அடர்ப்பித்தல் பார்த்தோம், அடுத்து உலோக ஆக்சைடாக மாற்றுறது இல்லை காற்றுள்ள சூழலில் வருத்தல் பார்த்தோம், அடுத்து இப்ப காற்றில்லா சூழலில் வருத்தல் பார்த்துருக்கோம். அடுத்து உலோக ஆக்சைடுகள் ஒடுக்குதல். இப்ப ஆக்சைடா மாத்தியாச்சு, இப்ப அடுத்து நம்ம உலோக ஆக்சைடை ஒடுக்கி நமக்கு என்ன எடுக்க போறோம், இப்ப லெட் ஆக்சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லெட்டா மாத்த போறோம். ஸோ ஒடுக்குதல் சரி, காற்றுள்ள சுழலில் வருத்தல் காற்றுலா சுழலில் வருத்தல் நம்ம பார்த்தோம். இந்த இதெல்லாம் வந்து ஆக்சைடாக மாற்றுதல். இது வந்து உருக்குதல் உருக்கி பிரித்தல் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸும் அதுல என்ன செய்யுது காணப்படுகிறது. இந்த காற்றில்லா சூழலில் வருத்தல் காற்றில்லா சூழலில் வருத்தலே தான் நம்ம உருக்குதல்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா அதுலேயே நம்ம வந்து ஒடுக்கிய போட்டுருவோம். ஏன்னா உருக்குதல் அப்படிங்கிறது வந்து காற்றில்லா சூழலில் வருத்தலும் காற்றில்லா சூழலில் வருத்தலும் சேர்ந்து ஒடுக்கமும் நடந்துடும் அதுலேயே. ஏன்னா நம்ம தனியாக தானே நம்ம ஒடுக்க போறோம், நம்ம இங்கே இந்த இடத்துல ஒடுக்க போறோம். ஆனால் காற்றில்லா சூழலில் வருத்தல் காற்றில்லா சூழலில் வருத்தல் நான் தனியாக சொன்னேன்ல, அதுலேயே இந்த ஒடுக்கமும் நடைபெற்று நமக்கு கடைசியாக அந்த உருக்குதல் அப்படிங்கிற ப்ராசஸ் கடைசியாக என்ன கிடைச்சிடும் நமக்கு, உலோகம் கிடைச்சிடும். அப்ப இதோட நம்ம என்னென்ன போடுவோம் அப்படின்னா ஒடுக்கும் பண்புடைய ஒடுக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய தனிமங்களை அதுல சேர்த்து என்ன செய்யறோம் நம்ம போட்டு பண்றோம். அதே போல இலக்கி அப்படின்னு சொல்லி ஒண்ணு சேர்க்கிறோம். இலக்கினா கசடுகள், தேவையில்லாத மாசுக்களை இந்த இலக்கி என்ன செய்யும் அதோட சேர்ந்து ஒரு எளிதில் நீக்கக்கூடிய பொருளாக மாற்றி அது தனியா பிரிச்சு எடுத்துரும். பொதுவா இலக்கி வந்து நம்ம வந்து தேவையில்லாத மாசுகளை பிரிச்செடுக்கிறதுக்கு பயன்படுத்துறோம். ஒரு சில நேரம் அந்த இலக்கியம் என்ன செய்யுது அதுல ஒடுக்க பண்புடையதாக காணப்படுகிறது. கார்பன் அல்லது கார்பன் மோனாக்சைடு இந்த மாதிரியான ஒடுக்க பண்புடைய பொருள்களையும் நம்ம என்ன செய்யறோம் அந்த உருக்குதலுக்கு நம்ம டைரக்டாக பயன்படுத்துறோம். அலுமினியம் போன்ற காரணிகளையும் என்ன செய்யறோம் சில நேரத்துல பயன்படுத்துறோம். ஸோ அடர்ப்பிக்கப்பட்ட தாதுவுடன் சேர்த்து உருக்கப்படுகிறது. அடர்ப்பித்தலுக்கு அடுத்து உடனே இதை டைரக்டா என்ன செஞ்சிடலாம் பண்ணிடலாம். அப்ப ஒரு அந்த தனிமத்தோட உருகுநிலைக்கு மேல ஒரு குறிப்பிட்ட அளவு உருகுநிலை இருக்கு அப்படின்னா அதுக்கு மேல வெப்பப்படுத்தி இந்த உருக்குதல் முறையானது என்ன செய்யுது நடத்தப்படுகிறது. இப்ப இரும்புல இருந்து நம்ம இரும்பு ஆக்சைடுல இருந்து இரும்பு பிரிச்செடுக்கும் போது கார்பன் மோனாக்சைடு நம்ம அதுல போட்டு கார்பன் மோனாக்சைடு இங்கே ஒரு ஒடுக்கியாக என்ன செய்யறது பயன்படுத்தப்படுகிறது, போட்டு நம்ம என்ன செய்யலாம் பிரிச்சிடலாம். ஸோ அப்ப உலோக ஆக்சைடுகளாக ஒடுக்குதல்ல இந்த உருக்குதல் வந்துடும், அதெல்லாம் சேர்த்து என்ன செஞ்சிடும் வந்துடும். ஸோ அப்ப
உலோக ஆக்சைடு வந்த உடனே நம்ம அதை ஒடுக்க என்ன செய்ய போறோம், பண்ண போறோம், கரண்ட் ஒடுக்கி கொண்டு. சரி, என்னென்ன ஒடுக்கிகள்லாம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார்பன், கார்பன் மோனாக்சைடு பயன்படுத்தலாம், வேற ஹைட்ரஜன் பயன்படுத்தலாம், அலுமினியம் பயன்படுத்தலாம். இதெல்லாம் வந்து போட்டு நம்ம என்ன செய்யலாம், ஈஸியா இதெல்லாம் ஒடுக்கும் காரணிகள். நம்ம ஏற்கனவே ஒடுக்கினா என்ன, ஏற்றம்னா என்ன, நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்போம். எலக்ட்ரானிக் ஒடுக்கக்கூடியது ஒடுக்கி. அப்ப M2+ ஆகவோ M3+ ஆகவோ இருக்கக்கூடிய உலோகங்கள், அதாவது ஆக்சைடு, உலோக ஆக்சைடுல உள்ள உலோகங்கள் வந்து எலக்ட்ரான் அதை கொடுத்து எம் ஆக மாற்றும் முறை தான் இந்த ஒடுக்கும் ஒடுக்கும் முறை. ஓகே, இப்ப நம்ம உருக்குதல் பார்த்தோம். உருக்குதல் நம்ம என்னென்ன, அதாவது காற்றல சுழலில் வருத்தல், காற்றில்லா சுழலில் வருத்தல், ஒடுக்கம் எல்லாமே சேர்ந்து நடக்கிறது உருக்குதல் ப்ராசஸ் நம்ம பார்த்தோம். சரி, இந்த ஒடுக்கம் பண்பு நம்ம ஒடுக்கி என்னென்ன ஒடுக்கலாம் நம்ம பார்த்தோம். நம்ம கார்பனை கொண்டு ஒடுக்குதல், கார்பன்னா வெறும் கரி, கல்கரின்னு சொல்லலாம், வெறும் கரின்னு சொல்லலாம், உலக ஆக்சைடோட வெறும் கரியை சேர்த்து அந்த உலக சேர்த்து விட்டோம் அப்படின்னா, வெப்பப்படுத்தும் போது அந்த உலக ஆக்சைடு அது என்ன செஞ்சிருது, உலகமா ஒடுக்கி விடுகிறது. ஜிங்க் ஆக்சைட்ல அந்த மாதிரி பண்ணலாம், ஜிங்க் ஆக்சைட்ல வந்து கார்பன் போட்டோம் அப்படின்னா அதை ஜிங்காக ஒடுக்கி விடுகிறது. ஸோ அப்ப எப்பயுமே ஒரு ஒடுக்கி, இதெல்லாம் ஒடுக்கிகள், இந்த ஒடுக்கி ஒடுக்க பண்பு பண்ண உடனே இது ஆக்சிஜன் ஏற்றம் அடைஞ்சிடும். ஒடுக்கி எப்பயுமே ஆக்சிஜன் ஏற்றம் அடையும். அதே மாதிரி ஆக்சிஜன் ஏற்றி வந்து முடிஞ்ச உடனே ஒடுக்கிய ஒடுக்கம் அடைஞ்சிடும். ஸோ அப்போ கார்பன் வந்து ஆக்சிஜன் ஏற்றம் அடைஞ்சோடனே கார்பன் டை ஆக்சைடாக மாறி விடுகிறது, கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடாக மாறி விடுகிறது. ஸோ அதே போல ஜிங்க் ஆக்சைடு நம்ம கார்பன் கொண்டு ஒடுக்கும் போது கார்பன் டை ஆக்சைடாக மாறி விடுகிறது. இந்த ஒடுக்கி ஜிங்க் ஆக்சைடு ஜிங்காக மாறி, அதே போல ஹைட்ரஜனை கொண்டு ஒடுக்குதல், இரும்பு, காரியம், காப்பர் போன்ற உலோகங்கள், இது வந்து ஹைட்ரஜனை கொண்டு, ஹைட்ரஜன் வாயுவை கொண்டு என்ன செய்யறாங்க, ஒடுக்குறாங்க. ஸோ ஹைட்ரஜன் வாயுவை கொண்டு ஒடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் வந்து ஆக்சிஜன் ஏற்றம் அடைஞ்சு என்ன கிடைக்கும், H2O கிடைக்கும், நீராக என்ன செய்யுது கிடைக்குது. இது வெள்ளி ஆக்சைடுல இருந்து நம்ம பிரிச்செடுக்கிறதுக்கு நம்ம ஹைட்ரஜன் என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். அப்ப இந்த ஹைட்ரஜனை கொண்டு ஒடுக்கும் போது நம்ம பயன்படுத்தக்கூடிய, அதாவது பிரித்தெடுக்கக்கூடிய அந்த உலோகமானது ஹைட்ரஜனை காட்டிலும் குறைவான எலக்ட்ரோ நேர்மின் தன்மையுடையதாக இருக்க வேண்டும். அப்பதான் இது என்ன செய்யும், ஒடுக்க பண்பு என்ன பண்ணும். எல்லா ஒடுக்கிகளையும் எல்லா உலோகத்துக்கும் என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது. ஸோ இந்த சிக்கலை தவிர்க்கிறதுக்கு தான் எலிங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவியலாளர், அதாவது சயின்டிஸ்ட் வந்து ஒரு 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 ப்ராசஸ் ஒன்று சொன்னார். எலிங்கம் வரைபடம் ஒன்று வரைபடத்தை வரைஞ்சு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார், எது எதெல்லாம் எந்தெந்த உலோகங்களை பிரித்தெடுப்பதற்கு ஒடுக்கியாக பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து டெல்டா ஜிக்கும் வெப்பநிலைக்கும் ஒரு கிராஃப் என்ன செஞ்சார், இது வெப்பநிலை டெல்டா ஜிக்கும் ஒரு கிராஃப் என்ன செஞ்சார், வரைஞ்சார் ஒவ்வொரு ஒடுக்கத்துக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் வந்து ஆக்சிஜனோட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு உருவாகிறது. இது மட்டும் இந்த மாதிரி ஒரு நேர்கோடாக, எக்ஸ்எச்சுக்கு நேர்கோடாக, கிடைமட்ட கோடாக காணப்படுகிறது. மற்ற எல்லாம் இப்படி 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 போய் இப்படி இப்படி போவோம் ஒவ்வொரு ஒடுக்கமும். இப்போ வந்து ஜிங்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு இடத்துல வரும், அலுமினியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்சிஜனோடு சேர்ந்து ஒரு இடம், எல்லாமே ஆக்சிஜன் ஏற்றம் அடையக்கூடிய வரைபடமாக இதில் போட்டார். சரி, இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கிராஃபுக்கு கீழே இருக்கக்கூடிய கிராஃபை வச்சு நம்ம மேலே இருக்கக்கூடிய கிராஃபில் இருக்கக்கூடிய உலகத்தை ஒடுக்கலாம் அப்படின்னு சொன்னார். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இதுக்கு மேலே வந்து என்னென்னலாம் வரும் அப்படின்னா, நிக்கல் வரும், இரும்பு வரும், இதெல்லாம் வந்து மேலே வரும் இந்த கிராஃப். அப்போ இந்த கார்பனை கொண்டு இதுக்கு மேலே இருக்க கிராஃப் எல்லாம் என்ன செய்யலாம், ஒடுக்கலாம். ஆனால் இப்போ ஒரு நிக்கல், நிக்கல் அல்லது இரும்பு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு இந்த இடத்துல இருந்து கிராஸ் ஆகி விடுவோம். அப்போ இந்த வெப்பநிலைக்கு மேலாக மட்டுமே அதை ஒடுக்க முடியும். அப்போ இதுக்கு குறைவான வெப்பநிலையில் இது கரியானது, அதாவது கார்பனானது இரும்பையோ நிக்கலையோ அல்லது ஒடுக்க முடியாது. இப்போ வந்து நிக்கல் பார்த்தீங்கன்னா இப்படி வரும், இந்த மாதிரி வரும். ஸோ அப்போ இந்த வெப்பநிலைக்கு கீழாக, உதாரணத்துக்கு 200-400, அதாவது 250°C, அதுக்கு கீழாக கார்பனை கொண்டு நிக்கலை என்ன செய்ய முடியாது, ஒடுக்க
முடியாது. ஸோ இளைஞம் வரைபடம் என்ன ஐடியா நம்ம கொடுத்தது அப்படின்னா, இந்த டெல்டாஜி அதாவது கிப்ஸ் கட்டில ஆற்றல் மூலமாக நம்ம எந்தெந்த ஒடுக்கிகளை எந்தெந்த உலோகங்களுக்கு ஒடுக்கியாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா என்ன செஞ்சார் அவர் கொடுத்தார். இது ரொம்ப பயனுள்ளதாக அமைந்தது. ஒடுக்க வினைகளுக்கு வினை நிகழ் வெப்பநிலைகளை தீர்மானிப்பதற்கும், ஸோ எந்த வெப்பநிலைக்கு மேலே ஒடுக்க பண்புடையது அதெல்லாம் இந்த விலங்கு வரைபடத்தை வச்சு என்ன செஞ்சிடலாம், நம்ம தீர்மானிச்சிடலாம். ஸோ தகுந்த ஒடுக்கும் காரணிகளை தெரிவு செய்யவும் விலங்கம் வரைபடம் பயன்பட்டது. உலோக ஆக்சைடானது உலோகமாக ஒடுக்கப்படும் வினையினை ஒடுக்கத்திற்கு பயன்படுத்தப்படும் தனிமம் மற்றும் பிரித்தெடுக்க வேண்டிய உலோகம் ஆகிய இரண்டிற்கும் இடையே ஒரு போட்டி மாதிரி, அதாவது ஆக்சிஜன் எதோட இணையுது, ஸோ மேலே இருக்க கிராஃபோட கிராஃபில் இருக்க தனிமத்தோட இணையுதா, கீழே இருக்க கிராஃபில் இருக்க தனிமத்தோட இணையுதா அப்படிங்கிறத வச்சு. ஸோ அப்போ கீழே இருக்கிற தனிமத்தோட எளிதாக இணையுது அப்படின்னா அது இன்னொன்று என்ன செய்ய போகுதுன்னு அர்த்தம், ஒடுக்க போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா ஒடுக்கி அது ஆக்சிஜனேட்டர் மழையின்னு அர்த்தம். அப்போ ஒடுக்கி தான் ஈஸியாக யாரை வாங்கிப்பாங்க, ஆக்சிஜனை வாங்கிப்பாங்க. ஸோ அப்போ ஆக்சிஜன் எதோட இணையுது அப்படிங்கிறத வச்சு இந்த எலிங்க வரைபடத்தில் ஒரு என்ன செஞ்சார், ஐடியா ஒன்று கொடுத்தாரு. அறிவு நிலைப்புத்தன்மையுடையது எது, எது ஆக்சிஜனோடு இணைந்து ஆக்சைடை உருவாக்குகிறதோ அப்போ அதை நம்ம ஒடுக்கியாக பயன்படுத்தலாம். ஸோ அப்போ நிலைப்புத்தன்மையை நம்ம அறிகிறதுக்கு இந்த எலிங்க வரைபடம் ஒரு முக்கியமான காரணியாக அமைந்தது. சரி, இதுலேயும் சில வரம்புகள் இருக்கு. இப்போ இவர் என்ன சொன்னார், டெல்டாஜியை பேஸ் பண்ணி தான் என்ன செஞ்சார், என்ன பண்ணார், இயக்கவியல் வெப்ப இயக்கவியல் கொள்கைகளை மட்டுமே பயன்படுத்தினார். ஸோ இது வந்து எல்லா வேதிவினைகளுக்கும் சாத்தியம் இல்லை, ஆனால் மேக்சிமமான வேதிவினைகளுக்கு இது சாத்தியம்தான். பட் எல்லாத்துக்குமே அக்யூரேட்டாக என்ன செய்ய முடியல, இந்த வெப்ப இயக்கவியல் கொள்கைகளை பயன்படுத்தி நம்ம அதை நிர்ணயிக்க இயலவில்லை. வினைப்படு பொருள்களின் வினைவிளை பொருள்களுடன் வேதி சமநிலையில் இருப்பதாக கருதி அவர் இந்த வரைபடத்தை கொடுத்தார். ஆனால் இது வந்து எல்லா இதுலேயுமே வந்து வேதி சமநிலையில் இருக்கும்னு நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஸோ ஒரு சிலருக்கு மட்டும் அது என்ன செய்யுது, மிஸ் ஆகுது. ஸோ எலிங்கம் வரைபடத்தின் வரம்புகள் இது. ஸோ எலிங்கம் வரைபடம், எலிங்கம் வரைபடத்து கருதுகோள்கள், வரம்புகள், இதெல்லாம் வந்து முக்கியமான கேள்விகள். ஸோ 5 மார்க்கு 3 மார்க்கில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல் எந்த தனிமம் எந்த தனிமத்தை ஒடுக்கும் எந்த வெப்பநிலையில் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சரியான விரைவு தேர்ந்தெடுத்துல வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு. சரி, இப்போ நம்ம என்ன பார்த்தோம், அடர்ப்பித்தல் பார்த்தோம், உலோக ஆக்சைடாக மாற்றுதலில் காற்றுள்ள சூழலில் வருத்தல் பார்த்தோம், காற்றில்லா சூழலில் வருத்தல் பார்த்தோம், அது ரெண்டும் சேர்ந்த மாதிரி, அதாவது ஒடுக்கமும் சேர்ந்த மாதிரி உருக்குதல் பார்த்தோம். அடுத்து தூய்மைப்படுத்துதல் பார்க்கலாம். தூய்மைப்படுத்துதலுக்கு முன்னாடி அலுமினியத்தின் மின்வேதி பிரிப்பு முறை கவனிங்க. காற்றுள்ள சூழலில் வருத்தல், காற்றில்லா சூழலில் வருத்தல், இது போக இது டைரக்டாக நம்ம மின்வேதி முறையிலேயும் அலுமினியத்தை என்ன செய்யலாம், பிரிச்செடுக்கலாம். ஒரு இரும்பு தொட்டியை வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு மின்முனை கொடுத்துட்றோம், எதிர் மின்முனையை கொடுத்துட்றோம், அதில் வந்து கார்பன் தண்டுகளை உள்ள வச்சிடும், அது நேர் மின்முனையை கொடுத்துட்றோம். அலுமினா கரைசல், அலுமினா கரைசல்னா அலுமினியம் ஆக்சைடு Al2O3, அலுமினா கரைசலை நம்ம அதில் என்ன செஞ்சிடறோம், உருகிய நிலையில் பாக்சைட்லேருந்து பெறப்பட்டதில்ல அலுமினியத்தோட இது வந்து பாக்சைட், அதில் ஊற்றிடுறோம். ஊற்றி கரையலைட்டோட போட்டு மின்பொழி எடுத்துக்கிட்டு நம்ம மின்சாரத்தை நம்ம செலுத்தும் போது அந்தந்த மின்முனைகளுக்கு அந்தந்த அயனிகள் என்ன செய்து செல்லுகிறது. ஸோ அப்போ அலுமினியம், சுத்தமான அலுமினியம் என்ன செய்யுது, ஒரு மின்முனையில் என்ன செய்யுது, பெறப்படுகிறது. எங்கே வரும், Al3+ எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர் மின்முனையில் என்ன செய்யும், சேரும். ஸோ அப்போ இந்த மின்வேதி முறையிலும் நம் உலகத்தை என்ன செய்யலாம், பிரிச்செடுக்கலாம். சரி, இது வரைக்கும் நம்ம பார்த்தோம், அடைப்பித்தல் பார்த்தோம், உலக ஆக்சைடுகளாக மாற்றுதல் பார்த்தோம், ஒடுக்குதல் பார்த்தோம், இப்போ தூய்மைப்படுத்துதல் பார்க்க போகிறோம். தூய்மைப்படுத்துதலில் வந்து வாழை வடித்தல், வாழை வடித்தல்னா நமக்கு தெரியும், அதை வெப்பப்படுத்தி ஆவியாக்கி ஆவியை குளிர வச்சு. ஸோ இது உலோகத்தை பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம்தான், பட் ஆனால் ஒரு சில உலோகங்களுக்கு நம்ம அதை பயன்படுத்தலாம். ஸோ குறைவான கொதிநிலையில் ஆவியாகும் உலோகம் எது, துத்தநாகம் 1180 கெல்வின், மெர்குரி 630 கெல்வின், இதெல்லாம் ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், வாழை வடித்தல் மூலமாகவே நம்ம இதை சுத்தப்படுத்தலாம். ஒடுக்கி பிரித்தல், மாசுதல் அதிக கொதிநிலையுடன் அதனோடு ஒப்பிடும்போது உலோகமானது குறைவான கொதிநிலையுடன் கொண்டிருப்பின், மாசுக்கு அதிகமான கொதிநிலை இருந்துச்சு அப்படின்னா நம்ம வேறு வழியில் அதை நல்லா உருக்கி நல்லா மெல்ட் பண்ணால் தான் அதை என்ன செய்ய முடியும், நம்ம பிரிச்செடுக்க முடியும். அடுத்து மின்னார் தூய்மைப்படுத்தல், மின்னார் தூய்மைப்படுத்தல் மிக அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு தூய்மைப்படுத்தல் முறையாகும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கவனிங்க,
இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். இப்போ நம்ம உலோக ஆக்சைடுகளை உலோகமாக மாற்றிட்டோம், இதை மின்னர் தூய்மைப்படுத்துதல் மூலமாக நம்ம சுத்தப்படுத்த போகிறோம். இது நேர்மின் முனை, இது எதிர்மின் முனை. இப்போ எந்த உலோகம் எடுத்துக்கிறோமோ அதுக்கேற்றாப்புல ஒரு மின் பகுதியை நம்ம இதில் எடுத்துக்கிறோம். நேர்மின் முனை மாசு அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். நேர்மின் முனை மாசு, இந்த நேர்மின் முனை கீழே தான் அந்த மாசு வரும். அப்போ இந்த இடத்துல தான் என்ன எடுத்துப்போம், தூய்மையற்ற உலோகம். தூய்மையற்ற உலோகம், தூய்மையற்ற உலோகம் இதில் கரைஞ்சி இதில் போய் என்ன செய்ய ஆரம்பிக்கும், படிய ஆரம்பிக்கும், டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ இதில் இருக்கக்கூடிய மாசு தான் கீழே விழுகும். ஸோ இந்த இடத்துல வரக்கூடிய மாசை தான் நம்ம என்ன செய்யறோம், நேர்மின் முனை மாசு, ஆனோடு மட் அப்படின்னு. ஸோ அப்போ நேர்மின் வாய் எதிர்மின் வாய் எதை வைக்கிறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் உங்களுக்கு வராது. நேர்மின், ஸோ அப்போ எதிர்மின் வாயில் தூய செல்வரையும் நேர்மின் வாயில் தூய்மையற்ற செல்வரையும் வைத்து மின் பகுதியாக, ஸோ சில்வர் கரைசல் சார்ந்த மின் பகுதியை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், அதில் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ பண்படாத உலோகத்தை வந்து மின்னார் புகுத்தல் மூலமாக என்ன செய்யலாம், நம்ம அதை நல்ல பண்படக்கூடிய உலோகமாக என்ன செய்யலாம், நம்ம மாற்றலாம். அமிலத்தன்மையுடைய நைட்ரேட் கரைசல், சில்வர் நைட்ரேட் எடுத்துக்கலாம், அதை கொஞ்சம் அமிலத்தை கரைச்சி என்ன செஞ்சுக்கிறாங்க, எடுத்துக்கிறாங்க, மின் பகுதியாக எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய சில்வர் வந்து ஏஜி வந்து இதில் போய் டெபாசிட் ஆனவுடனே இது குறைஞ்ச உடனே இது கரைய ஆரம்பிக்கும், இது கரையை கரையை போய் அதில் போய் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ மேக்சிமமான தனிமங்கள், உலோக தனிமங்கள் எல்லாமே மின்னார் தூய்மையாக்குதல் மூலமாக தூய்மைப்படுத்தப்படுகிறது. அடுத்து புல தூய்மையாக்குதல், இது துருவமுனை தூய்மையாக்குதல் கூட என்ன செய்யலாம் சொல்லலாம். இதில் ஒரு நகரும் வெப்பமூட்டி ஒன்று உண்டு, நகரும் வெப்பமூட்டி. இப்போ நம்ம தூய்மையற்ற உலோகத்தை நம்ம எடுத்துக்கிறோம், நம்ம இந்த நகரும் வெப்பமூட்டியை வந்து இதில் மாட்டிடுறோம். நம்ம இந்த வெப்பமூட்டி இருக்கிற இடத்துல மட்டும் என்ன செஞ்சிடும், இந்த இடம் உருகிரும், ஆனால் அதில் இருக்கக்கூடிய மாசுகள்லாம் உருகாது, அப்படி அப்படியே அதை மிதக்கும். இந்த வெப்பமூட்டி அப்படியே நகர்த்தி கொண்டு போகும்போது இந்த மாசும் இந்த உருகிய நிலையிலேயே இருக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணும். ஸோ அப்போ இதை நகட்டி நகட்டி கொண்டு போகும்பொழுது அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த மாசுகள் எல்லாம் இந்த உருகிய நிலையிலேயே வரும், வந்து கடைசியில் வந்து வச்சு இதை ஆஃப் பண்ணினோம்னா இந்த எண்டுக்கு எல்லா மாதம் என்ன செஞ்சிடும், வந்துடும். திரும்பவும் முதல் இருந்து எடுத்தோன்னா விட்டு போன மாசுகள்லாம் எடுத்து எடுத்து இப்படி அடிக்கடி செய்ய செய்ய மிக 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 தூய்மையான உலோகம் இதன் மூலமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பின்ன படிகமாக்கல் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது, இது பின்ன படிகமாக்கல். ஏன்னா அதெல்லாம் என்ன செய்யாது, அது உரிய நிலைக்கு மாறாது. ஸோ இந்த நகர்ந்து செல்லும் தூண்டு வெப்பப்படுத்தி, இந்த வெப்பப்படுத்திக்கு பேர் நகர்ந்து செல்லும் தூண்டு வெப்பப்படுத்தி, இதை வச்சு என்ன செய்யறோம், பயன்படுத்துகிறோம். அடுத்து இப்போ நம்ம என்ன பார்த்தோம், உலோகத்தை பிரித்தெடுத்தல் பார்த்தோம், உலோகவியலில் நிறையா மெத்தட்ஸ்லாம் பார்த்தோம், இப்போ கடைசியாக தூய்மையான உலோகத்தை பிரித்தெடுக்கிறது வரைக்கும் பார்த்தோம். இப்போ பயன்பாடுகள் பார்க்க போகிறோம், அலுமினியத்தின் பயன்பாடுகள். அலுமினியம் நமக்கு நல்லா தெரியும், அலுமினியம் அப்படின்னு நமக்கு சொன்ன உடனே நம்ம விமான உதிரி பொருட்கள் இதெல்லாம் தயாரிக்க பயன்படுகிறது. இது நல்ல ஒரு மின்சார கடத்திங்கிறனால உயர் வெப்ப அழுத்த கம்பிகளில் இது என்ன செய்யுது, பயன்படுத்தப்படுகிறது. இதோட உலோக கலவைகள் மாங்கனீஸ் காப்பர் இதெல்லாம் சேர்ந்த உலோக கலவைகள் வந்து வலிமை மிக்க உலோகத்தை தயாரிக்க பயன்படுகிறது. ஆகாய விமானங்கள் மற்றும் போக்குவரத்து விமானங்கள் வெயிட்டும் கம்மியாக இருக்கும், பட் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், இது அவளை எளிதாக அரிமானம் அடையாது. ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய மின்சார கடத்திகளில் பார்த்திங்கன்னா காப்பர் பயன்படுத்துகிறோம், ஏன்னா இதை வந்து காப்பர் அளவுக்கு இதை என்ன செய்ய முடியாது, நம்ம மெலிதாக கம்பிகளாக மாற்றி நம்ம அதெல்லாம், அதனால் அது உயர் அழுத்த கம்பிகளில் மட்டும் என்ன செய்கிறாங்க, இதை பயன்படுத்துகிறாங்க. இதில் வரக்கூடிய மின்சார இழப்பு ரொம்ப மிக கம்மியாக இருக்கிறது. அடுத்து துத்தநாகத்தின் பயன்பாடுகள், எஃகு மற்றும் இரும்பு இது அரிக்காமல், அதாவது துருப்பிடிக்காமல் இருப்பதற்காக அதற்கு மேலே துத்தநாக பூச்சி என்ன செய்கிறாங்க, இது வந்து காற்றோட வினை புரிந்து ஒரு ஒரு மேற்பரப்பை உருவாக்கி அதுக்கு மேலே அது துருப்பிடிக்காமல் அது என்ன செஞ்சுக்கிறோம், அது பார்த்துக்கிறோம். இது மருந்து பொருட்களில் பயன்படுகிறது, துத்தநாக வந்து மருந்து பொருள், அழகு சாதன பொருட்கள், அப்புறம் மை பேட்டரியில் மின்கலங்களில் இதுக்கு எல்லாத்துக்கும் துத்தநாகம். அதே போல் வாகன உதிரி பாகங்களில் வார்ப்பு பொருட்கள்லாம் துத்தநாக வார்ப்பு பொருட்கள் பயன்படுத்து. அடுத்து இரும்பு,
இரும்பு பார்த்தோம் அப்படின்னா, இரும்பு நமக்கு நிறைய தெரியும், நல்லா நிறைய பயன்பாடுகள் இருக்கு. பாலங்கள், ரயில், இருசக்கர வாகனங்கள் வந்து, சங்கிலிகள், அப்புறம் இரும்பு எங்கெங்கெல்லாம் பயன்படுது நமக்கு ஓரளவுக்கு தெரியும். இந்த இரும்புல வந்து நிறைய வகைகள் உண்டு. வார்ப்பிரும்பு, இந்த மாதிரி இரும்புகள்லாம் இருக்கு. அந்த நம்ம பயன்பாட்டுக்கு ஏத்தாப்புல அந்த இரும்பு என்ன செஞ்சுக்கிறோம், மாத்திக்கிறோம். ரொம்ப ஸ்ட்ராங்கான இரும்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்குன்னு சொல்லுவோம் நம்ம. அதில் கொஞ்சோண்டு கார்பன் கலந்தோம் அப்படின்னா அதோட பலம், இது ஸ்ட்ரென்த் வந்து கூடிடுது. அடுத்து தாமிரம். தாமிரம் வந்து ரொம்ப ஆதி காலத்துலேருந்து பயன்படுத்தப்பட்ட ஒன்று. வெண்கலத்து பயன்பாடு இருந்த காலத்துலேருந்து தாமிரம் என்ன செய்யுது இருக்கு. இது ஒரு சகாப்தம்னு கூட, சகாப்தம் உருவாக காரணமான ஒரு உலோகம்னு கூட சொல்லலாம். இது மற்ற உலோகங்களோட இணைந்து நிறையா தனித்தன்மையுடைய உலோக கலவைகளை உருவாக்க வல்லது. நாணயங்கள், நிறையா பொருட்கள் செய்கிறதுக்கு இது பயன்படுகிறது. அதே மாதிரி தண்ணி போகிற குழாய்கள், மின் பொருள்கள், மெயினாக வீட்டு பயன்பாடுகளுக்குள்ள மின் பொருள்களில் இதுக்கு பயன்படுகிறது. அடுத்து தங்கத்தின் பயன்பாடுகள். தங்கம் வந்து ஆபரணத்துக்கு பயன்படுகிறது. அப்புறம் மருந்து பொருட்கள், ஒரு சில மருந்து பொருட்களில் பயன்படுத்துகிறாங்க. தங்க முலாம் பூசி அரிமானத்தை குறைக்க, அதாவது கவரிங் நகைகள் செய்ய, தாமிரத்தோட தங்கத்தை கலக்கும்போது அதோட வளைவுத்தன்மை, கம்பியாக நீட்டக்கூடிய பண்பு அதிகமாக மாறுகிறது. அதனால சோலார் செல்கள், தங்க நானோத்துவர்கள் சோலார் செல்ல பயன்படுது. சோலார் செல்லாம் சூரிய வெளிச்சத்தில், சூரிய இதுலேருந்து மின்சாரம் தயாரித்தல். இப்போ வந்து ஃபியூச்சரில் நமக்கு மின்சாரம் தட்டுப்பாடு ஏற்படுறது குறைக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி புது வகையான சோர்ஸை தேடி நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், போயிட்டுருக்கோம். ஸோ அதுக்கேற்றாப்புல சோலார் செல் இதில் வந்து தங்க நானோத்துவர்கள், அதே மாதிரி தங்க மூலம் பூசப்பட்ட கை கடிகாரங்கள், செயற்கை முட்டுகள், பல், ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் என்ன செய்யலாம், பயன்படுத்துகிறாங்க. ஸோ இப்போ நம்ம இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, உலோகவியலில் தாதுக்கள், கனிமங்கள் அடர்ப்பித்தல், உலோக ஆக்சைடாக மாற்றுதல், தூய்மைப்படுத்துதல், அதோட பயன்பாடுகள்லாம் பார்த்தோம். இந்த லெசனை பொறுத்தளவில் நான் லெசன் நடத்திட்டு இருக்கும்போதே சொன்னேன், நிறைய கேள்விகள்லாம் சொன்னேன் நான், இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னேன். பிரித்தெடுத்தல், தூய்மைப்படுத்துதல், இதில் வந்து ஒரு சில தூய்மைப்படுத்துதலில் வந்து புல தூய்மையாக்குதல், மின்னார் தூய்மையாக்குதல், இதெல்லாம் வந்து முக்கியமானது, எக்ஸாமுக்கு வரக்கூடிய ஒன்று. எலிங்கம் வரைபடம், எலிங்கம் வரைபடம் அதன் வரம்புகளும் முக்கியமானது. பயன்பாடுகள், எல்லா பயன்பாடுகளுமே இதில் ரொம்ப முக்கியமானது. நன்றி.